முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியுள்ள அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் காங்கிரஸ் கட்சி இணைந்துள்ளது. நாடு முழுவதும் சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்து செல்லவும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உள்ளிட்ட நலன்களை பாதுகாத்திட அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியுள்ளார். இக்கூட்டமைப்பில் இணைந்திட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 34 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் கடிதம் எழுதினார். இந்த நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை நேரில் சந்தித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை வழங்கினார். உடனே சமூக நீதி கூட்டமைப்பிற்கு காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக வீரப்ப மொய்லியை நியமித்து ஸ்டாலினுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். கூட்டமைப்பிற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தியும் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி ஆகியோரும் கூட்டமைப்பை எடுத்து செல்வது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.